அரசியல் சூழ்நிலை போற பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டில் பல பாரதங்கள் அடுத்த மூன்று மாசத்துக்குள்ள வரப்போகுது. அதுதான் தான் ஒரு அமைச்சர் தான் கூப்பிட்டாரு வெளியே போய் பேச போனேன். அதே நேரம் கடந்த வாரம் நினைக்கிற பத்திரிகையில் ராஜாங்க கல்வி அமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். நான் ஓகே சொல்றோடு இந்த மாதிரி ரமேஷ் மத்திய மாகாண கல்வி அமைச்சரும் சேர்ந்து உகமாகாண கல்வி அமைச்சரும் அவரோட இணைஞ்சு வேலை செய்ய கல்வியை அபிவிருத்தி செய்ய இந்தியா பொறுத்தளவு தாய்வுகளுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ நாய் முதல் ரெண்டு பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், ஏன் சேர்ந்து வேலை செய்யல? ஏன்னா நம்மளை பொறுத்தளவு கல்வி சம்பந்தமாகவோ இல்லை நம்ம சமூக சம்பந்தமாக யாருக்காக உதவி பண்ணால் என்ன பேரே வந்து உள்ள பக்கத்தில் படுத்துட்டா படுத்து தொலைக்கிறங்க. நம்மளுக்கு காரியம் நடந்தால் சரி, ஏன்னா எங்களை பொறுத்தளவு நம்ம கல்வியை எவ்வளோ எவ்வளோ முன்னுக்கொண்டால் முடியுமோ, ஏன்னா அதுதான் நம்மளுடைய சமூகத்துடைய அடித்தளம். இங்கே நீங்கள் சொல்லி கொடுத்து எப்படி வளர்க்குறீங்களோ, இப்போ பெற்றோர்கள் வளர்க்குறதை விட ஆசிரியர் அதிபர்களுக்கு எப்படி அதனுடைய பேஸ் டெவலப் ஃபவுண்டேஷன் டெவலப் பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு அதை எப்படி உருவாக போகிறதுக்கு அஸ்திவாரம். அதனால் இந்தியா பொறுத்தளவு ராஜாங்க கல்வி அமைச்சர் கேட்டுக்கிட்டதுக்கு இல்லைங்க. அப்படி இங்கே ரெண்டு மத்திய மாகாணமும் உருவாக கல்வி அமைச்சர்கள் அவரோட சேர்ந்து வேலை செய்யலைன்னா நான் கட்சி ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேணும். அதனால் முழுமையான அதிகாரம் கொடுக்குறேன், யாரோட வேலையாலும் சேர்ந்து வேலை செய்யுங்க, நம்ம சமூகத்தை வேலை கொண்டாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அதை அமராட்சிக்கணும். முதல்ல பப்ளிக்னு வர நேரம் பப்ளிக் பக்கம் தான் நம்ம நிற்கணும். எனவே இது மூலமாக நான் அவர் கேட்டதுக்கு பதில் கொடுக்குறேன்.